லாபத்துக்கு பண்ணிவிடுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இப்போ அதை மாத்திக்க. மிஸ்டர் தயாநிதி, நீங்க ஐடிக்கு ரொம்ப வேண்டி வராச்சு. உங்களை வச்சுத்தானே நாங்க பல லட்சம் சம்பாதிச்சிருக்கிறோம். உங்களை நம்பித்தான் கடல் நஷ்டம் கம்பெனி தங்க பதுக்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு நாட்டுல கடல் என்ன பஞ்சம், நாளைக்கே வெளிநாட்டுல இருந்து வர கப்பல்ல கடல் என்ன மெட்ராஸ் வந்துருக்கானே. சர்க்கார்ல இருந்து மார்க்கெட்டுக்கு வந்துட்டா நாங்களும் என்ன செய்யறது? கோடிக்கணக்கில் ஒரு நஷ்டம் ஆயிடுமே. கோடிக்கணக்கான லாபம் வரும். அதுதான் கப்பல் வருவேன். வரட்டும், எவ்வளவு புரியாம பேசுங்க. புரிஞ்சு ராயா பேசுறேன். கடவுளை நம்பினா அவர் கூட சில சமயம் கைவிட்டுவார். ஆனா எங்க லைன் உங்களை எல்லாம் கைவிடவே மாட்டார். கடல்ல வர்ற கப்பல் கரை சேரா. நீங்க நீ யாருக்காக வேலை செய்யற?
பாசுடைய பேரை சொல்ற வரைக்கும் நீ சாகமாட்டேன். சாவானே தவிர சத்தியமா என் பேரை சொல்ல மாட்டேன். சொல்ல போறானோ இல்லையோ, சட்டம் அவன் சாகடிக்குத்தான் போகும். ஆனா நாம் ரத்த பசங்க ஊராங்கில சாகக்கூடாது மாஸ்டர். ஐஜி உங்க உயிருக்கு உயிரான நண்பர். அவர் மகன் டிஎஸ்பி சரவணன் இப்போ உங்க உயிருக்கு எது? அவன் கையில தவி சிக்கி இருக்கான். யோசிச்சு பாருங்க மாஸ்டர், நல்லா யோசிச்சு பாருங்க. சொல்லுவாங்க அரஞ்சல தெரியுமா?
பாரதி, இன்னொன்னு டைகர். யார சொல்றது தெரியலையா? என் மகன் சரவணன் தான் சொல்றேன். செவ்வாய் தயானதி, நவக்கிரம போகணும், அப்புறம் பேசுவோம். அதுக்கால போறவை இன்னைக்கு டிஎஸ்பி சாதன ஸ்பெஷல் பூந்து விளையாடு வெட்டி. மகாபாரதத்தில் சகுதி கூட அங்கிள் தக்க ஆதாரத்தோட வந்து உங்களை தள்ளிட்டு பாருங்க. மீன்களுக்கு தண்ணிதாரே ஆதாரம். தொக்கி உடஞ்ச உடனே காத்து இல்லாம தவிக்குது பத்தியா? அதே மாதிரி ஆதாரம் இல்லாம நானும் தவிப்பேன்னு சொல்லி காமிக்கிறீங்களா மிஸ்டர் தயாநிதி? இந்த ஒரு கொலையிலிருந்து நீங்க தப்பிச்சிடலாம். ஆனா கடத்தலுக்காகவும் கள்ள மார்க்கெட்டுக்காகவும் நீங்க செய்த கொலைகளை நான் தோண்ட ஆரம்பிச்சா உங்க அத்திவாரத்தையே தோண்டிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ என் ஞாபகத்துல வச்சுக்க. உன்ன மாதிரி ரொம்ப பேர் என்கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க. இந்த ஊருக்குள்ள எனக்கு என்ன பேர் தெரியுமா? லயன் ஒழுங்க காட்டுக்குள்ளே இருக்கணும். நாட்டுக்குள்ள வந்தது நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டு போடுவேன். மிஸ்டர் லயன், சீக்கிரம் உங்களுக்கு டேட் பிக்ஸ் பண்றேன். யாரும் உள்ளாரக்கூடாது.
ஹலோ சிவராஜ். ஹலோ டேனியல். பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இல்ல நீ எப்ப இந்த ஊருக்கு வந்த? ரெண்டு நாள் ஆச்சு டாக்டர். என்னுடைய ஃப்ரெண்டு, ஜஸ்ட் செக்அப்காக வந்தேன். ஆமா, நீ இங்க இருக்கியே, உனக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல, என்னுடைய மகன் சரவண ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான். ரொம்ப சீரியஸா இருக்காப்பா. எதுலையுமே எச்சரிக்கையா இருப்பா, இதுல எப்படி மாட்டிக்கிட்டான் எனக்கே தெரியல. இருந்தும் எனக்கு அப்ப ஒரே மகன். புரியலையா டேனியல்? சாகரத்துக்கு முந்தி
தன்னை கொண்டவன் யாருன்ற சரவணன் சாட்சி காட்டியிருக்கிறான். அது சரி, நம்பர் 17 எதிரியோட வீட்டு நம்பரை சொல்றானா இல்ல அவனுடைய கார் நம்பரை சொல்றானு புரியலையே சிவராஜ். யாரோ கைதி, சரவணனுடைய எதிரி, அவனுடைய நம்பராத்தான் இருக்கணும். அவன் நாம உடனே கண்டுபிடிச்சாகணும். டாக்டர் சார், என் மகன் சரவணன் இன்னும் சாகல. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்றீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். என்னுடைய மகன் சரவணன் சாகல. அவன் ஆபத்தான கட்டத்தை தாண்டி படிப்படியா முன்னேறிக்கிட்டு இருக்கான்னு அபிஷியலா எல்லா பத்திரிகளுக்கும் நீங்க செய்தி கொடுக்கணும். எதிரிகளை அதை நம்பணும். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் டாக்டர். டேனியல், சரவண விஷயத்துல கடவுள் துரோகம் பண்ணிட்டாலும் ஒன்பதாம் நியாயத்தில் நாட்டிட்டார். நாளை காலையில் நாம் ரெண்டு பேரும் வேறு ஒரு செயலுக்கு போறோம். சரவண மாதிரி இருக்கிற கைதியை சந்திக்கிறோம். அவனை என் மகனா மாத்திரம். சிவராஜ், யாரை மாத்த போறேன்? அண்ணன் மொரடனையா? இட் இஸ் இம்பாசிபிள். வெறி வந்துச்சுன்னா யாருன்னு கூட பார்க்காம வெட்டி தட காட்டு மிராண்டி. மனுஷ ஜாதியிலேயே ஒரு பயங்கரவாதி அவன் தான். அந்த சங்கிலி சங்கிலி சம்பளம்
கைதிகளை கருணையோடு நடத்தணும்ன்றதா எங்களுக்கு சட்டம். அப்புறம் எதுக்காக லட்டியில் ஆரம்பித்தது துப்பாக்கி எல்லாம் ஆபத்து வரும்போது உபயோகப்படுத்துறதுக்காக. சங்கிலி, ஜெயிலுக்கு வரவன் தான் குற்றவாளி இல்லை, வெளியே இருக்கிறவன் தான் நல்லவனும் இல்லை. சங்கிலி, இந்த பாலத்தா பார்க்கும்போது உன் பேர்ல எனக்கு ஒரு பாசம். எங்க அப்பா செத்து போயிட்டான், நீ ஏன் எனக்கு அப்புறம் பாக்குற? உதவி பண்ணுங்க. எனக்கு மட்டும் இல்ல, ரொம்ப பேருக்கு நல்லது நடக்கும். இந்த சங்கிலிய ஒட்டுமதாக்கி உலகத்தை திருத்த முடியும். எனக்கு பரிதாபமா இருக்கியா? நான் உனக்கு செலாம் போட போக நீ எனக்கு செலாம் அடிச்சுக்கிட்டு நிக்கிறியே. சங்கிலி, உன்னை விடுதலை பண்ணி என் கூட வெளியே கூட்டிட்டு போறதுக்கு கவர்மெண்ட்ல ஆறு கூட வாங்கிட்டேன். நான் சொல்றதுக்கு இனி நீ மறக்க கூடாது. என் கூட வெளியே வந்தே தீரணும். சொல்றேன்
உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டையா? நான் சமாதானம் படுத்தி விட்டுமா? உன்ன சமாதானப்படுத்திக்கம்மா, வந்திருக்கிறது உங்க அண்ணன் சரவணன் இல்லை, சொந்தத்தை பறி கொடுத்துட்டு ஸ்ரீகாரத்தோட வந்திருக்கிறேன். காபி தரட்டே, வேண்டே இது பெஸ்ட் ஆயிட்டு ஒரு சா தரட்டே, இல்லைங்க சூடாயிட்டு ஒரு கூல் ட்ரிங்க் தரட்டே. மறுபடியும் என்ன கேட்காம இந்த ரூம்குள்ள நுழைஞ்ச கசாப் கடையில ஆடு தொங்குற மாதிரி தொங்க விட்டுவாங்க. நம்மோடய இருக்கட்டும், எந்த காரணத்தை முன்னிட்டும் குழந்தைங்க பாஸ்கருக்கும் பத்மாவுக்கும் இது தெரியவே கூடாது. தெய்வம் இப்படி நம்ம சொல்லிச்சுட்டாங்கப்பா. அழக்கூடாது கங்கா, தைரியம் மறக்கணும். எதிரிகள் விட்ட சவாலே இந்த சங்கிலி மூலமா நாம தீர்த்துக்கணும். இனிமே வந்தா உனக்கு அண்ணன் டிஎஸ்பி சரவணன் சிவராஜ். எத்திட்ட உனக்கு புரியுதா? புரியுதப்பா. உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் கொண்டு வந்திருக்கீங்க, எனக்கு ஒரு பொம்மை அண்ணன் கொண்டு வந்திருக்கீங்க. நிஜமா இருந்தா என்ன, நிழலா இருந்தா என்ன, தங்கலியும் அண்ணந்தாப்பா அண்ணந்தான். நவ் யுவர் போலீஸ்மேன்ஸ் டாட்டர். பாப்பா, அப்பா லெட்டர் எழுதியா? ஆமா, என்ன எழுதினாலும் அப்பா பதிலே போட மாட்டேங்கிறாரு. கொண்டா, நான் தாத்தா எழுதி அப்பா வாட்டிக்கு சொல்றேன். சார், அந்த ஆள் இங்க இல்ல, எங்க போயிட்டாருன்னு
என்னமா அங்க யாருமே காணுமே? காணுமா? திரும்பி வரும்போது கூப்பிடுறேன். சரி. என் கண்ணால பார்த்தா எங்க போயிருப்பா? யாரு யாரு என் பெட்ல? யாருன்னு கேக்குறேன், பேண்டிக்க புரிய இல்லையா? எழுந்திருக்க மாட்டேன். என்னப்பா என்னாச்சு? ஒண்ணும் தெரியலமா. ஹாய். வாமா ஆனந்தி. ஹாய் அங்கிள். ஹாய், எப்படி இருக்க? எப்படி அங்கிள் இருக்கீங்க? நல்லா இருக்கமா. ஏய், நீ ஓல்ட் ஸ்டூடண்ட் தானே? நேத்து ஏன் நீ யூத் ஃபெஸ்டிவலுக்கு வரல? எத்தனை ப்ரோக்ராம்ஸ் இருந்து தெரியுமா? மியூசிக், டான்ஸ், டிராமா. யூ மிஸ்ட் இட். யூ ரியலி மிஸ்ட் இட். இங்கேயே எங்களுக்கு டிராமா தாண்டி. நிஜமாவா? யார் டைரக்ஷன்? கடவுள். ஏன்னா இந்த கதை எப்படி முடியும்னு அவன் தான் சொல்லணும், எங்களால சொல்ல முடியாது. அது இருக்கட்டும். நேத்து இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம். ஓரங்க நாடகம், ஒன் ஆக்ட் பிளே. திகில், மர்மம், ஓ ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். எப்படி சொல்றதுன்னே தெரியலாங்க. இருட்டு வேலை என் பெட்ரூம். நீங்க என்ன நினைப்பீங்க? இருட்டா இருக்கும்னு நினைப்பீங்க. அதுதான் இல்ல, அங்க ஒரு லைட் தெரிஞ்சு. என் பெட்ரூம்ங்கிறதுனால நான் தான் படுத்திருப்பேன் நீங்க நினைப்பீங்க. அதுதான் இல்ல, அங்க ஒரு ஆம்பளை திருட்டுத்தனமா படுத்திருந்தா. ஸ்நேகிதியோ நினைச்சுக்கிட்டு போய் அந்த ஆள் எழுப்புறேன். அந்த ஆள் சிரிச்சுக்கிட்டே எழுந்திருப்பான் நீ நினைக்கிற. அதுதான் இல்ல, பயந்து போயிருக்கான். இப்பதான் கிளைமேக்ஸ் ஆரம்பமாகுது. அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு பிறந்து லவுட் வெயிட் பாடுறாங்க. அதுதான் இல்ல, சண்டை போடுறாங்க. போலீஸ் வருது, என்கொயரி நடக்குது. அங்கதான் சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸ் ஓபன் ஆகுது, போலீஸ் அவனை பிடிக்கிறாங்க. நாடா தங்கிலி இல்ல வந்து சரவண போலீஸ் ஐஜியோட ஃப்ரெண்டு அது இது. உங்க அப்பா இப்படி ஓடுறாரு, உள்ள மாட்டிக்கிட்டா அப்பா ஓட மாட்டாரா? வா, உன் ஓரங்க நாடக ஹீரோ என் அண்ணன் சரவணன் பாண்டி. அவர் உங்க அண்ணன் தெரிஞ்சிருந்தா விளங்க மாட்டிருக்கியா? ஆனந்து, இதுவும் என்னுடைய குழந்தை மாதிரி. பல்ல கட்டி தொட்டில போடுங்க குழந்தைய, குந்தாடி கருப்பு. ஏங்கு உங்க மகனா இவரு? உருட்டுற மொழிய பார்த்தா சிஐடி ஆபீசர் மாதிரி தெரியல, கேடி மாதிரி இருக்கு. பரவாயில்லம்மா, ரவுடிகளை பிடிக்கிறதுக்காக ரேடுக்கு போனார். ஏதோ ஒரு ஷாக்குல இப்ப இவனே ரவுடி ஆயிட்டான். கங்கா எல்லாம் சொன்னாங்க, பை காட்ஸ் கிரேஸ் அவர் சீக்கிரமே குணமாயிடுவார். பை தி வே, இன்னைக்கு எங்க ஃபெஸ்டிவல்ல ஒரு பியூட்டிஃபுல் டான்ஸ் இருக்கு, கங்கா கலந்துக்கிறா, நீங்களும் அவசியம் வரணும். அப்படியே உங்க மகனையும் கூட்டிட்டு வாங்க. ரெக்ரியேஷன் அது இதுன்னா பாதிக்கப்பட்டவரோட மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அவசியம் வர்றமா, எப்படியாவது இவன் மனசு மாறி பழைய சரவண்ணா பார்த்தா போதும் எனக்கு. மகராஜன் கண்டாரையா காதல் வீரங்க, மலை ரோஜா பூவில் ஒண்ணு.
அதுதான் அந்த பயலுக்கு சோறு தண்ணீர் எதுவும் கொடுக்க கூடாது.
நான் சொல்லாம கனவு கூட தரக்கூடாது. பாத்ரூம் போனவங்க எல்லாம் ஜனக்கரை இருந்து மூடும். இருட்டில் இருந்தாலும் அந்த பய வெளிச்சத்தை தேடுவான். அப்பா அவர் இன்னும் சாப்பிடலையே. அச்சுதான் மொரடம் கடிக்கும்.
சொன்னாலே ஊரே கெடுகெடுன்னு நடுங்குது. தம்பி அடிக்கடி சண்டை உங்களுக்கு போவீங்களோ? ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பப்பு சண்டைக்கு போக மாட்டேன், தந்த சண்டையை விட மாட்டேன். ஆனா ஒண்ணு, யாராவது என் மான மரியாதையை தொட்டு பார்க்கணும்னு நினைச்சான்னா அவ குடல் எடுக்காம விட மாட்டேன். தம்பி ரோஷத்துல அப்படி பேசுதுங்க. சங்கிலி தங்கமான புள்ள, தங்கச்சி ஒண்ணு இருக்குது, அதுக்கு கல்யாணத்துல நடத்தி ஆகணும். பாறை ஏற ஏற முதுகு வளையுமே தவிர அது நிமிராதுங்க. நீங்க எதுக்கு யோசிக்க வேண்டாம், உங்க பையனுக்கு சங்கிலியோட தங்கச்சிய தாராளமா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஓஹோ என்னங்கோ அப்படி இப்படி வளைச்சு சம்பந்தத்துக்கு வரீங்கோ? ஆமா நம்பி, என் பையனுக்கு உங்க தங்கச்சியை கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருமைங்க. ஆனா ஒண்ணு, எங்க தலைப்பனார் இந்த அரவங்காட்டு பகுதியில எப்படி வாழ்ந்தாரு உங்களுக்கு தெரியுங்க. அவர் விட்டுட்டு போன மரியாதையும் கௌரவம் தான் எங்கிட்ட இருக்கே தவிர பத்து பைசா கூட கிடையாது. நாளைக்கு அதை செய்ய இதை செய்யன்னு கேட்டீங்கன்னா என்னால ஒண்ணும் முடியாது. பணம் கிடைக்கிட்ட தம்பி பணம், உங்க சக்திக்கு மீறி நான் அதிகமா கேட்ட மாட்டேன். எதுக்கும் இன்னைக்கு சாயங்காலம் இந்த பக்கம் வாழ்கிற எல்லாருமா உட்கார்ந்து நிச்சயத்தை பேசி முடிச்சிருவோம். என்ன ஐயா சந்தோஷம்? ஆட்டு ஆட்டு நித்தியத்தை என்ன சீக்கிரம் அனுப்புறதுல அண்ணன் ரொம்ப குஷி போல இருக்கு. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதடா கண்ணா, உன்னை பிரிஞ்சு என்னால உயிரோட இருக்க முடியுமா? நான் என் கடமையை சீக்கிரம் செஞ்சிடறேன். நீ ஒரு பிள்ளைய பித்து கொடுத்துரு, அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி அவனை எடுத்து வளர்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி, அப்புறம் அவன் பக்கர பிள்ளை எடுத்து வளர்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி, அப்புறம் அவன் பக்கர எடுத்து பிள்ளை எடுத்து வளர்த்து அவனுக்கு கல்யாணம். வீரையாவா வாயா, என்ன அறவங்காட்டு அடியாட்டோட வந்திருக்கேன். உமலே மூணு நாள் தீக்கொண்டா கரியா செங்கடி தங்கச்சிக்கு கல்யாணம் பேசிருக்கியானே? ஆமா, பொண்ணு கேட்டவங்க வசதியான குடும்பமாச்ச, நீ பணத்துக்கு என்ன பண்ண போற? பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதேன்னு அவங்க சொல்லிட்டாங்கப்பா. இப்ப அப்படிதான் சொல்லுவாங்க, பையனை பெற்றவங்க லேசு விட்டுருவாங்களா? நீ எதுக்கும் ஒரு பெரிய தொகைக்கு ஏற்பாடு செஞ்சுக்க. என்னப்பா பயமுறுத்துற? உண்மையெல்லாம்ப்பா சொல்ற. பணம் சம்பாதிக்க நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். நம்ம யூனியன் லீடர் கந்தசாமி இல்ல, அவனை நீ க்ளோஸ் பண்ணிடு. முதலாளி உனக்கு 50,000 ரூபாய் கொடுப்பாரு. இப்போது வேணாலும் 10,000 ரூபாய் அவனுக்கு அட்வான்ஸ் கிடைக்கும். முதலாளிகளை சம்பந்தப்படுறதுனால இந்த விஷயம் வெளியே போகாது. என்ன சொல்ற? கொலகார பசங்க, ஒரு ஏழை தொழிலாளர் தலைவரை கொள்றதுக்காக ஒரு ஏழைக்கே அச்சாரம் கொடுக்கறேன். இல்லையா இறையா, இனிமே இந்த மாதிரி பேசிக்கிட்டு என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச காக்காவை சொல்ற மாதிரி ஒன்றை சுட்டு திருப்பிடுவ போவழியா? சங்கரை சரி சரி, நீங்க சொன்னது எல்லாத்துக்குமே நான் சம்மதிக்கிறேன் தம்பி. வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிருவோம். இந்தாங்க புடிங்க. தாத்தா ஓடாங்க.
தப்பிச்சுட்டான். அவன் தலையத்தான் நான் தேடிட்டு இருக்கேன். அவன் மட்டியில் கையில கிடைச்சான். வேண்டாம், எந்த தங்கத்தையும் தாண்டன் கொலகாரனாக விரும்ப மாட்டான். எங்க அண்ணனையும் தான் யாரோ கொண்டுட்டாங்க. அதுக்காக நான் பழி தீக்குவா பார்த்தேன். அதுக்கு உங்க மூலமா பிராயச்சித்தம் கிடைக்குமான்னு சொல்லி தேடுறேன். சாந்தா இல்லாத இடத்த நான் இருப்ப பாக்குறேன். உங்க தங்கச்சியா இருக்க எனக்கு தகுதி இல்லைன்னா நான் காட்டுற பாசத்துல ஏதாவது குறை தெரிஞ்சா நீங்க போயிடுங்க. அப்பா, அப்பா போயிட்டானா? வந்திருக்காரு. யார்? என் அண்ணன். பாருங்கப்பா. ஒழிச்சு கட்டணம் நினைச்சானோ அந்த எண்ணத்துக்கு என்னால சமாதி கட்ட முடியல. சமாதி கட்ட கூட அடுத்து கெடுக்கிறவனோ அயோக்கியனோ ஊரை அடிச்சு வளையல போறவனோ இந்த உலகத்துல உயிரோடு இருக்கக்கூடாது. பாராட்டு நாய்கள் இருக்கலாம், ஆனா வெறி நாய்கள் இருக்கக்கூடாது. இந்த சாதாரண களிமண்ண ஒரு பிள்ளையாராக்கிட்டீங்க. பிள்ளையா நடக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றேன். இன்னைக்கு என் பேர குழந்தைகிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. மை டியர் கிராண்ட்பா, அப்பாவோட நீங்க பெற்றோர்கள் தினத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர்றதாக ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க. அப்பாவை நாங்க பார்க்கணும், அவசியம் கூட்டிட்டு வாங்க. பாஸ்கர் பத்மா, பாஸ்கரும் பத்மாவும் கடவுளுடைய பிள்ளைங்க. இப்போ நீ எனக்கு எப்படி பிள்ளையோ அப்படி உனக்கு அவங்க பிள்ளைங்க. அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்பாவா நீ வரலாம் இல்லையா? அப்பாவா வேஷம் போட சொல்றீங்களா? பாசத்தை காட்டும் போது மட்டும் எனக்கு வேஷம் போட தெரியாது. பாடப்பட்ட
அந்நாடம் பார்த்த கோளாறு என்னோட ஒரு நாளைக்கு வயது எதிர்த்து திஞ்சா திய குடிமா. அப்புறம் அன்னாட புருஷ மண்டாட்டி கதைதான். ஜெயில இருந்து வந்த உடனே நேரம் அவன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்னா இன்னைக்கு ஓரமா ஒதுங்கிட்டாயா? அவங்க அக்கா பாண்ட அவ தம்பி இல்லங்கிற அவளை வதைக்க வேணா. இந்த சுருள் பட்டா சுப்புலட்சுமி என்ன நினைச்சா? என்ன கலாட்டா? சாவித்திரி அம்மன் கிட்ட பண்ணதுக்கு அவட்டா வந்தா நாம் பண்றது கலாட்டா தான் ஐயா. புருஷனுக்காக போராடுற ஐயா வயிறு எதுயா குடிமா. உங்க அக்கா முந்தானே போய் ஒளிஞ்சுக்கிட்ட. ஒரு நாளைக்கு வெளியே வரவேனே. அப்ப நான் வச்சுக்கிறேன் கச்சேரி. உடையா கைய, நானே வர்ற ஸ்டேஷனுக்கு. தெருவில் நின்னு புருஷனை கூப்பிடுறது வீட்டுக்குள்ளதான் விடாதேங்கிறாங்களே. அதுக்காக ரவுடி தர்மா இப்படிதான் கண்டபடி பேசுறது. என்னங்க பேசிட்ட? பாண்டு பையா வெளியில வாடான்னு சொன்னேன். இது என்ன மரியாதை குறவா? புருஷனை வாடாங்கிறதா மரியாதையா? என்னங்க இப்ப எல்லாரும் நாகரிகமா ஹாய்ங்கிறாங்க. நான் டேயின்னு ஹலோ சரவணன். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். யார் நீங்க?
உங்க ஃபேன். அதாவது விசிறி. விசிறியா? இந்த நேரத்தில் ஏன் விசிறீங்க? நீங்க யார் எதிரியா நினைக்கிறீங்களோ அந்த உயிர் நண்பன் பேசுறேன். உயிர் நண்பன் காலங்காத்தால உயிரை வாங்க மாட்டானே. இனிமே நீங்க தூங்க கூடாதுங்கிறதான் என்னுடைய ஆசை. ரொம்ப நாள் எங்கேயோ தூங்கிட்டுதாக நாடகம் ஆடிட்டீங்களே, ரொம்ப தூங்குனா உடம்பு கெட்டு போயிடும். யார் சார் நீங்க ரொம்ப அக்கறையா பேசுறீங்க? உங்க பேர் என்ன? இனிஷியல் இல்லாம பிறந்தவர? ஜோக்கா அடிக்கிறேன், அது எங்கிட்ட கூடாது. பேரையும் சொல்லாம யாரா நீ? பிரகாஷ். உனக்கு யம அட்ரஸ் இல்லாத யம யாரா நீ? ராஸ்கல் மிரட்டியா பாக்குற? இது மிரட்டல் இல்லடா, வாணி. யாருக்கா வாணி கொடுக்கற? சால டெலிபோன்ல குரவளை நெரிச்சு விடுவேன். உனக்கு தைரியம் வந்து அட்ரஸ் கொடுறா. படுத்து அந்த வண்டி இருந்து வண்டி இருந்து அந்த வீட்டுல யாரா இருக்காம எல்லாத்தையும் கழிப்பான். கார் நம்பர் 17 குத்தமா? அதுக்காக என்ன பிடிச்சி அடிச்சுட்டாங்க சார்? என்னையா இது அக்கிரமமா இருக்குது? நான் 17 குழந்தைங்களை பெற்றிருக்கேன். தங்கம் 17, என் கண்ண 17 கொஞ்சிட்டு இருந்தேன். வாடா 17 புடிச்சு போட்டாங்களே சார். நான் 17 நம்பர் பஸ்ஸுக்காக ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருந்தேன். திடீர்னு 17 நம்பர் பஸ் வந்துருச்சு. 17 வாடா 17 எடுத்துட்டு வந்துட்டாங்க சார். பெங்களூர் 17 எழுத வந்தது சார். நமஸ்காரம் சார். பாத்தேன் அக்கிரமத்தை. பிள்ளையாருக்கு 17 தேங்க உடைக்கிறதா பிரார்த்தனை பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் உடைச்சி கடைசியில 17 பிடிச்சி உள்ள போனது போடும். என்ன குட் ஈவினிங் சார். டிஎஸ்பி சார் ரெண்டு நாள் ரொம்ப பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிக்கிட்டே இருக்காரு. எதுக்காக? நம்பர் 17 கண்டுபிடிக்கிறார். 17 கண்டுபிடிக்கிறார். வாட் யூ மீன்? எஸ் சார், வீட்டு நம்பர் கார் நம்பர் 17 எவனா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 17 குழந்தைகள் இருந்தாலும் சரி, உடனே அரெஸ்ட் பண்ணிடுறேன். இவங்களை உடனே ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணி இருக்காரு, ரூம்ல இருக்காரு. How are you, Mr. Saravanan? Fine, thank you. You idiot! Are you going to come, okay? Where are you going to put the command? உங்களுக்கு இந்த விஷயத்தில் அனுபவம் போதாது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ரூம் நம்பர் 17, வீடு நம்பர் 17, கார் நம்பர் 17, இப்படி எல்லா பயனையும் பிடிச்சி உள்ள போறோம். அப்பதான் உண்மையான 17 கிடைக்கும். அரிசியில் இருந்து கல்ல பொறுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? உரத்துல போட்டு சலிக்கிறோம், கல்லு தானா விழுவுது. அந்த மாதிரி இந்த பயல்கள் எல்லாம் புடைக்கணும். நீங்க செய்த இந்த நல்ல காரியத்தினாலே என் தலையில பெரிய பாராங்கல் விழும் போல இருக்கு.
இப்ப புரியுதா? உனக்கு ஜெயில போட்டது சங்கிலி இல்ல, இதுதான் உண்மையான சங்கிலி. தங்கச்சிக்கு காட்ட முடியாத பாசத்தை இந்த குழந்தைய கிட்ட காட்டுன்னு தெய்வமா சொல்லுப்பா. தங்கச்சி வாழணுங்கிறதுக்காக அவன் தவறான முறையில வாழ்ந்ததையோ அநியாயமா செத்து போனதையோ சத்தியமா ஆழ்ந்துகிட்ட சொல்லாத. ஏன்னா அவன் முழு படிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கும் படிச்சனா, நான் வேலூர் ஜெயில இருந்தத நீ தங்கச்சி கிட்ட சொல்லிடாத. அவளா புரிஞ்சுக்கிட்டாம தங்க விலை ஏறி போச்சுன்னு போராட்டம் பண்ணுன்னு சர்க்காருக்கு தெரியாம சில இடத்துல தங்கத்தை பறிமுதல் பண்ணுனே, அதனால ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டாங்கன்னு இந்த தியாகிகள் லிஸ்ட்ல என்ன சேர்த்து தங்கச்சி வருது. ரகு நல்லவனாச்சே, அவனுக்கு எப்படி எழுதி முளைச்சான்? நல்லவனுக்கு பாப்பா எதிரிங்க அதிகம், கெட்டவனுக்கு அவன் நடத்தே எதிரியாயிருக்கும். என்ன படிக்க வச்சு ஆளாக்கல எங்க அண்ணனை யாரு கொண்டாங்களோ, அவங்க எங்க இருந்தாலும் சரி சத்தியமா அவளை கண்டுபிடிச்சு பழிவாங்காம நான் விடமாட்டேன். அண்ணா வியாபார விஷயமா அடிக்கடி ஒரு ஹோட்டலுக்கு போவேன், அது எந்த ஹோட்டல் எங்க இருக்கு? எங்கேயோ ஹோட்டல் சொப்னாவா? சொப்னாவா என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்க அண்ணன் கூட ரெண்டு தடவை போயிட்டு வந்திருக்க. அங்க என்ன வியாபாரம்? ஹோட்டல்ல என்ன கலகார வியாபாரம் தான். மறைக்காம உண்மையை சொல்லுங்க. நான் போற வழியை நான் சொல்றேன். என் சிநேகிதன பொண்ணவன நானும் பழி வாங்கலாம். இன்னைக்கு ராத்திரி காரியத்தை கச்சிதமா முடிச்சாங்க. என்ன ப்ரோக்ராம் சார்? ஒண்ணும் இல்ல, ஒரு பையனுக்கு சரியா தூக்க வரலையா, அவனை நிம்மதியா தூங்க வைக்கணும்னு மாஸ்டர் உத்தரவு. தூங்கோச்சு ரொம்ப பார்க்க. அப்படி பார்த்தவங்க எல்லாம் உயிரோட இருந்ததில்லை. அப்படியே இருந்தாலும் நாங்க விட்டதில்லை. அம்பாயிரம் யாராவது காட்டி கொடுத்தா ஐம்பதுல பாதி. காட்டி கொடுக்கறதில்ல, அந்த பணத்தை நாங்களே வசூல் பண்ணித்தரோம். நாங்க சொல்ற இடத்துக்கு இந்த பொண்ணு மட்டும் வந்தா போறோம். நைனா இல்லாம மக தனியா வராது அப்படின்னு ஒத்துழைக்க மாட்டோம். பரவாயில்ல நைனா, நீங்க கட்டி கொடுத்த ஜப்பான் கைவசம் இருக்கு. ஆமா ஏடா, ஜாபர் குடான் தர்கா பக்கத்துல. அது போதும். நீ அம்மா கிட்ட பல குடிச்சு அதை புளிக்கிட்டீங்க, ரொம்ப தீவிரம். Thank you.
சாமிய கும்பிடுமோ கும்பிடுவோம். அஞ்சு நிமிஷம் நாடகத்துல நாடகத்தை பத்தி என்கிட்ட சொல்றீங்க? நெஞ்சில தில் இருந்து அங்கேயே இருக்கு, அசிங்கமா சுட்டு போச்சு. நீங்களும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னும் என்கிட்ட வேஷம் போடணுமா? அனுதி, நான் சரி
பழைய கைதி. குழந்தைங்களுக்கு அப்பா வேணுங்கிறதுக்காக சரவணனா மாறிட்டீங்க. மாறல, கடிக்கிறேன். நிஜ தகப்பனுக்கு கூட உங்களை போல அன்பு வராது. இருந்தாலும் நான் பொய் தானே. உண்மையை விட இந்த பொய் ஒசத்தியா இருக்கேன். நான் ஒரு சாதாரண மனுஷன். மனுஷன் உங்களை விட சாதாரணமானவன். நீங்க உங்களை நான்
ரேஷன் ஒழுங்கா போடுங்கடோய். சட்டம் போட்டு பிரயோஜனம் இல்ல. அடுத்த வாரம் தான் மண்ணெண்ணையும் சர்க்கரையும் வரும். ஏயா, 2 மணி நேரத்துக்கு முன்னாலதான் லாரியில சரக்கு கொண்டாந்து இறக்குனா நாங்க கண்ணால பார்த்தோம். அதுக்குள்ள தீர்ந்து போச்சு. துப்பாக்கிய தூக்குறேன், கீழே போட்டுருவிய. தூக்கத்துக்குள்ள இறக்கிடுவேன் தெரியுமா? என்ன என்னைய பாக்குற? கால் கடுக்க பையும் கையுமா நாள் முச்சூட நிக்கிறோம். நீ என்னடா பட்டியை விட்டு பண்ணி குட்டிகளை வரட்டுற மாதிரி கள்ளத்தனமா ஒவ்வொரு ஆள்கிட்ட சக்கரையும் மண்ணனையும் கொடுத்து சைலண்டா அனுப்புற? நீ என்ன ஊருக்கு புதுசா? புதுசுன்னா யாரு கடை வாசல்ல சவால் விட்டு பேசுற? பேசுனா காக்காய சுட்டு தொங்க போடுற மாதிரி உன்னையும் தொங்க போட்டுருவேன். இது சர்க்கார் ரேஷன் கடை இல்ல, சர்தார் ரேஷன் கடை, புரிஞ்சுக்கோ. நானும் நீ சூ காட்டுறவன ஓடுறதுக்கு சிம்பிள் பொம்பளை இல்லையா? வேலூர் ஜெயில மரடர் கைதிகளுக்கெல்லாம் சாராயமும் பீடியும் சைடுல வித்த சுருள் பட்டா சுப்புலட்சுமிங்கிறத தெரிஞ்சுக்க. ரேஷனை குடுக்கறியா இல்ல? ஒழுங்கா ரேஷன் போடு, இல்ல தோசை சுடுற மாதிரி சுட்ட. சங்கிலி, சங்கிலி யாருக்க வர்றா சார்? கொஞ்சம் விசாரிக்கிறேன். என்ன சார் சொன்னீங்க? காக்காவை சுட்டு தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டுருவீங்களா? மரியாதையா ரேஷனை கொடுக்கல, ஒன்ன தலைகளை கட்டி நான் தொங்க விட்டுருவேன். டிஎஸ்பி சார், இந்த எல்லைக்குள்ள இதுவரைக்கும் எந்த போலீஸும் நுழைஞ்சதில்ல. பாவம், நீங்க புதுசா வந்திருக்கீங்க. புதுசா வர்றதெல்லாம் பேக்குன்னு நினைச்சீங்களா? டிஎஸ்பி சார், சட்டையை நீங்க பிடிச்சா எங்க சர்தார் ராஜாளிக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். அதியாரா சர்தார் ராஜாளி? இந்த சர்தார் ராஜாளிய சபாஷ். இந்த சர்தார யாருன்னு முதல் முதல்ல கேட்டது நீங்க தான் டிஎஸ்பி. டிஃபன் சாப்பிட்டு பேசுவோமா? ஓ, உப்ப சாப்பிட்டா உன்னையே நான் உதைக்க முடியாது. ஓபன் பிளாக் மார்க்கெட்டுக்கு ஒன்னு நான் அரெஸ்ட் பண்ணா? சார் சுருன்னு பேசுறாரு. கூல் ட்ரிங்க்ஸ் குடுறா? இந்த ஐஸ் போடுறதால என்கிட்ட வேணாம் சர்தார். மரியாதையா எழுந்திரு. எழுந்திரிச்சா எதிரிய நான் பலி வாங்காம விடமாட்டேன். பலி வாங்குறவனுக்கு பதில் சொல்லாம நானும் விடமாட்டேன். இது தில்லு. சரவணன் உங்க பேரை கேள்விப்பட்டிருக்கேன். போலீஸ்லே படாலும் எனக்கு நல்லா தெரியும். லேடி பெயர்களே நீர் பெரியாள் எனக்கு நல்லா தெரியும். குழந்தைங்க கூப்பிடுறாங்க, போங்க போங்க. எம் பேர் ராஜாளி, பறவைக்கே ராஜா. எதிரிய சோக்க பறந்தடிப்பன் டிஎஸ்பி. நீ பறந்தடிச்சா நான் பதிலடி கொடுப்பேன் சார்தா. சாம்பிள் தவிக்கிட்டுமா? என்கிட்ட முண்டா தட்டவன் பொண்டாட்டிக்க முழுசா போனதில்ல டிஎஸ்பி சார். என்கிட்ட சவால் விட்டவன் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு உயிரோட இருந்ததில்ல சார். நிக்க தயார், நிக்கத்தான் போறேன். இது எங்க அப்பா கொடுத்த திருசூலம். எடுத்து வீசினா எதிரியோட ரத்தத்தை பார்க்காம திரும்பாத டிஎஸ்பி. இந்த சவால்ல நீ தோத்தா இந்த ஊரை விட்டே போயிடுற. நீங்க தோத்தா காக்கி சட்டையை கழட்டி போட்டோம். தாயே மகமாய் Thank you.
இனிமே கள்ள மார்க்கெட்டிங்க கிடையாது. ரத்த சிந்தாமைய உயிரை காப்பாத்தினத்துக்கு இந்த ராஜாளி உங்களுக்காக தான் உயிரையே கொடுப்பான். ஃப்ரெண்ட் வர்றப்பார். நல்ல பிரீடு மாஸ்டர். நாய் புது நாய. பழைய நாய்க்கெல்லாம் ரொம்ப வயசாயிடுச்சு. எனக்கும் எனக்கும் பிடிக்கல. சரவணன் தீர்த்துருங்கன்னு 10 பேர் அனுப்பினேன். அந்த 10 பேருக்கு அவன் பதில் சொல்லிட்டான். உன் தம்பிய படம் பார்த்துட்டான். இத சொல்றதுக்காகத்தானே வந்தேன் இல்லையா? மாஸ்டர் மன்னிச்சுங்க, என் தம்பி இந்த ரவுண்ட்லதான் தவறிட்டான். இனிமே தவறவெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆமா, நானே நேரடியா தலையிட போறேன். மாஸ்டர் நீங்களா? ஆல் இந்தியா மர்டர் மங்கசிங்க வர சொல்லியிருக்கிறேன். மாஸ்டர் அவனியா? ஆமா மங்கசிங், சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டிய ஆள் இவன் தான். எனக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசம் ஒன்னே உடனே. நான் ஓபனா சொல்வேன், நீங்க சைலண்டா சொல்வீங்க. என் ஜாதகம் இவன் ஜாதகம் எப்படி எப்ப முடியும், யார் முடிப்பாங்க? கொலைய இப்ப நான் செய்யறது, அந்த கலைய என் தம்பிகிட்ட விட்டேன். முழு அட்வான்ஸ் இப்பவே தர சொல்றேன். இதுல 50,000 முடிச்ச உடனே பாக்கி 50,000. ஓகே.
நாளை கால பிளைன்ல ஐஜி டெல்லிக்கு போறார். சரவணன், சிஐடி இன்ஸ்பெக்டர் ரஷித் டெல்லியில இருந்து பேசுறேன். டெல்லியில இருந்தா? ஐஜி நேரம் டெல்லி வந்திருப்பாரு. அவர் வந்துட்டார் மிஸ்டர் சரவணன். உங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. யூனிவர்சல் லைப்ரரிக்கு கரெக்டா 2 மணிக்கு நீங்க அங்க போகணுமா. லைப்ரரியில எனக்கு என்ன வேலை? என்கிட்ட சொல்லலையே. அப்பாவுக்கும் மகனுக்கும் என்ன ரகசியமோ அங்க போனீங்கன்னா போன்ல நேரடியா சொல்லிடுவாரு. மறக்காம போயிடுங்க, யூனிவர்சல் லைப்ரரி 2 மணி. குறுக்கு போஸ்ட்மேன் மாதிரி ஐஜி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட நேரில் தானே சொல்லுவாரு. நீங்க டெல்லிக்கு போலியா? பிளேன்ல ஏறிட்டேன். ஆனா கிளைமேட் சரியில்லைன்னு மேல போன பிளேன கீழே இறக்கிட்டாங்க. நீ இப்ப போன்ல பேசினியே, அது அந்த போன்ல நான் கேட்டேன். ஏமாந்து போய் என் மகன் சரவணன் நான் இழந்துட்டேன். ஆனா இந்த சரவணனை இழக்க கூடாதுன்னுதான் கடவுள் இப்ப என் பக்கத்துல இருக்கிறார். இந்த டெலிபோன்ல சொன்ன ப்ரோக்ராம் அது நான் உனக்கு கொடுத்த ப்ரோக்ராம் இல்ல, எதிரிங்க உன் லைஃப்க்கு கொடுத்த டைம். நான் இல்லாத போது உன்னை வளர்ச்சி பிடிக்க அவங்க போட்ட சதி திட்டம். சாலா எல்லா பையன் டெலிபோன்ல பேசுறானே தவிர நேர்ல வந்து யாரும் முண்டா தட்ட மாட்டேங்கிறாரு. தட்டுதான் நீ திரும்ப தட்டிடுவேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். என்ன செய்ய போற? அவங்க ப்ரோக்ராம் படி லைப்ரரிக்கே போறேன். தனியா போறவன் வீரம்தான், ஆனா துணையோட போறவன் தான் புத்திசாலி. நீ புத்திசாலியா நடந்துக்குவேன் நினைக்கிறேன். ஓகே சார். எஸ்கியூஸ் மீ சார், உங்க பேர் மிஸ்டர் சரவணன். ஆமா, இந்த புக்கு உங்ககிட்ட ஒருத்தர் கொடுக்க சொன்னார். மிஸ்டர் சரவணன், நாம தனியா பேசுறதுக்கு இந்த லைப்ரரி சரியான இடம் இல்ல. எங்களை சந்திக்கணும்னா கிருஷ்ணன் கோயிலுக்கு வா, விஷயத்தை சொல்றோம். சார் பேருதான் சரவணனா? உங்க வேர்க்கு ஒருத்தர் அச்சரம் பண்ண முடியா சொன்னார். எடுத்துங்க, குங்குமப்பட்டினத்தை பிரியுங்கோ, மார்க்கம் தெரியும். போலீஸ் இல்லாம வந்துட்டேன், சந்தோஷம். ஆனா துப்பாக்கியோட வர்றையே, தப்பு இல்ல. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறானே பிச்சைக்காரன், அவன் டில்ல அதை போட்டுட்டு பீச்சில் இருக்கிற அம்மன் சில பக்கமா வா. Thank you.
நீங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ஒண்ணு இல்லப்பா. இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுல பார்ட்டி இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? என்ன விசேஷம்? இன்னைக்கு December 31st, இன்னையோட இந்த வருஷம் முடியுது, நாளைக்கு புது வருஷம் பிறக்குது, அதனாலதான் பார்ட்டி. ஹாய் நியூ இயர்ஸ் டே. அப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து தயாநிதி அங்கிளோட ஹோட்டல் லைனுக்கு போவோம். என்னண்ணா? எனக்கு பார்ட்டி பத்தி கவலை இல்லை, எங்க நடந்தான்னு. ஆனா கூட ஆனந்தி இருந்தா போதும் இல்லையா? ஓகே சில்ட்ரன், நீங்க எல்லாம் போய் ஹோட்டல்ல புது வருஷத்தை கொண்டாடுங்க, நான் என்னுடைய ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸோட வீட்லயே கொண்டாடுறேன். ஓகே. ஆக்கிய ஹோட்டல் லைன்ல வச்சுக்கோமா.
வரவா என்று சேரும் துன்பங்கள் வருகையிலே திருப்பி போடுங்கள் வாழ்க்கையிலே. நாட்டில் கூட சிங்கம் உண்டு, நல்ல மனத்தில் தங்கம் உண்டு, பார்த்து பழங்குங்கள் பூனையிலே. பயம் கவலையும் தேவையில்லை, சிறந்து சிறந்து வளர்ந்து வாழ்களே. நல்லோர்கள் வாழ்வை காக்க, நமக்காக நம்மை காக்க, ஹாப்பி நியூ இயர். சமுதாய சிந்தனை சேர, அநியாய கொள்கைகள் மாற, மனிதாபிமானம் வாழ, மகத்தான உள்ளம் கூட, சிறந்து சிறந்து வளர்ந்து வாழ்கவே. நல்லோர்கள் வாழ்வை காக்க, நமக்காக நம்மை காக்க, ஹாப்பி நியூ. என்னுடைய உயிர் நண்பர்கள் அவரும் ஒருத்தர், உயிரை வாங்க போற நண்பன் சொல்லுங்க. அவங்க கூட பேசுறதும் சிரிக்கிறதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ பேசுறத பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் போனா என்னையே கிரிமினல் சொல்ல போட்டு சார். நீங்க இப்படி எல்லாம் பேசுறதா இருந்தா எதுவுமே நான் உங்ககிட்ட சொல்ல போறது இல்ல சார். கீப் இட் அப். ஹோட்டலுக்கு போய் பார்க்கல கலந்துக்க. சொந்த மதம் மூளை கிடையாது, சொன்னாலும் ஏத்துக்க தெரியாது. சொன்னா புரிஞ்சுக்குவான். கண்ட்ரி ப்ரூட். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் படிக்காத வந்தா, ஆனா முட்டாள் இல்லை. குட்ட வழங்கி யாருன்னு எடுத்து சொல்றேன். இந்த பெரிய மலையனுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? பேசாம எதிர்கள் பக்கம் சேர்ந்துடலாம்னு இருக்கேன். என்னது? போக போக பாரு. மதுமை அங்கிள், உங்க குடோன். குடோன? எஸ், ஆயிரக்கணக்கான சக்கரை முட்டையை பதுக்கி வச்சிருக்கீங்களே அந்த குடோன். நாளை காலையில போலீஸ் அதை ரைட் பண்ண போறாங்க. நான் உங்களுக்கு கொடுக்கற ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், நாளைக்கு சக்கரை எல்லாம் அப்புறப்படுத்திருக்கு. தேங்க்யூ சரவணன், தேங்க்யூ. இந்த லாரி எல்லாம் செக் பண்ணுங்க. ஜஸ்ட் அ மினிட். லாரியெல்லாம் செக் பண்ணி அனாவசியமா டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. பின்னால வர வண்டிகளை செக் பண்ணுங்க சார். இந்த லாரியோட நம்பர் தான் எனக்கு இன்ஃபர்மேஷன். எனக்கு தெரியாம உங்களுக்கு தெரியுமா? லெட் தம் கோ சார். ஒரு காரியத்தை ஒரு காரியம் செய்ய மாட்டான். எதையும் யோசிச்சு பேசுங்க மிஸ்டர் கந்தசாமி.
எக்ஸ்கியூஸ் மீ சார், எதிரியோட கார் அவர் ஏறி போனதை கண்ணால பார்த்தேன். உங்களுக்கு தேவை என்ன? தோல்ல கை போட்டவன் இப்ப கழுத்துக்கே கத்திய வச்சுட்டா என்ன டாடி? தனியா நின்று சத்தம் போட்டு கதவை சாத்திக்கிட்டு கதகம் போல இருக்கு. யூ அன்பெய்த்ஃபுல் ப்ரூட். அன்னைக்கு நீ சொன்னேன் பாம்புக்கு பால் வாக்காதீங்கன்னு. அப்ப எனக்கு அது புரியல, இப்ப தான் புரியுது. ஆனா இந்த பாம்பு இவ்வளவு சீக்கிரம் விஷத்தை கக்கும் தான் எதிர்பார்க்கவே இல்லை. ரைட் ரைட் மிஸ்டர் ராஜி சார், என்ன சமாச்சாரம்? வேற ஏதாவது புதுசா சரவணம் கிடைச்சிட்டானா? விஷம்ங்கிற பேர்ல என்ன விரட்ட பாக்குறீங்க? எனக்கு தெரியும் சார், புதுசா நாய் கிடைச்சிட்டா காவல் காத்த நாயை விரட்டிடுவான். நான் பணக்காரன், அந்த நாய் மாத்திர வேலை என்கிட்ட காட்டுறீங்களா? நாய மாத்திர நாய் தான் இப்ப பேயா மாறி கத்த கத்தையா பீரவுக்குள்ள அடிச்சு வச்சிருக்கியே, இதெல்லாம் என்ன? ஒரு சம்பள பணமா இல்ல சன்மானம்ன்ற பெயராலே நீ வாங்கின லஞ்ச பணமா? என் பிள்ள சரவணனுக்கு இந்த வஞ்சகம் எல்லாம் தெரியாது, என் ரத்தத்துக்கு இந்த துரோகம் எல்லாம் புரியாது. நான் சொல்றது என்ன விளக்க சொல்ல போறேன்? என்ன புதையலா இல்ல பூர்வீக சொத்த? லஞ்சம் சார், என் குழந்தைகளுக்காக நான் வாங்கின லஞ்சம். நாளைக்கு ஏதாவது போராட்டத்துல போலீஸ்கார செத்து போயிட்டா ஒரு வீர பாண்டுக்கு கொடுப்பாங்க. போங்கோ, நாளைக்கு அவன் குழந்தைங்க நடுத்தவர்களுக்கு பிச்சை எடுப்பாங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நாட்டுக்கே துரோகம் நடக்க முடியப்பட்ட இல்லையா? இன்ஸ்பெக்டர் கந்தசாமி ஸ்பீக்கிங். சரவணன் நான் கைது செய்ய போகும்போது என்னை அடிச்சுட்டு இங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான். இப்பதான் அரஸ்ட் இமீடியட். அவங்க தகப்பனால் எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும், அதுக்கு பிழைகள் எதுக்கு?
ஒரு சின்ன அடமானம். என்ன செய்யணும் சரவணா? நடிக்கிறதுல இது எக்ஸ்பர்ட். லட்ச லட்சமா எங்கிட்ட லஞ்ச பணத்தை வாங்கிட்டு அதை உங்க அப்பா ஐடி பார்வையில வைக்கிறேன்னா அங்கதான் நீ புத்திசாலி ஆகிற, நான் முட்டாளாக. அதான் எங்க அப்பா கூட வாதாடி நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அங்கதான் உங்க சேலஞ்ச் ஆரம்பம், என்ன கவிக்கிறங்கிற சீட்டிங்கும் ஆரம்பம். இப்ப நான் கேட்க போறது ஒண்ணும் இல்ல, நான் கொடுத்தேன் லஞ்ச பணம், அதே நோட்டு, அதே நம்பரோட எங்கிட்ட திரும்பி வர. ஒருவேளை போலீஸ் அந்த நம்பர்களை குறிச்சு வச்சிருந்தா அந்த ஃபைல்களையும் எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். போலீஸ் என்ன சொல்றாங்கப்பா, நான் எப்படி எங்க போக முடியும்? ஓடி வந்துட்டா கோயில நுழையறதுக்கு பூசாரிக்க வழி தெரியும். இதை நீ முடிக்கலன்னா உன் பிள்ளைங்களை நான் முடிச்சிடுவேன். நீ ஒரு மனுஷனா? பணத்தை எடுத்துட்டு வர்றது உனக்கு சரியான பணம் வேணும்னா ஆல் இந்தியா கிரிமினல் அருமையான ஆளா உனக்கு தர மறக்க நம்ம. சாதாரண அடி, இப்ப நான் பார்க்கிறேன்.
சரவணனை இழந்தவர் சங்கிலியை இழக்க மாட்டேன். உனக்காகத்தான் காத்துக்கிறேன் சிவராஜ். எல்லாத்தையும் சேர்த்து கட்டுங்கடா. நெஞ்சிலையும் நிற்கிறேன்.